அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அன்ன யாவினும் புண்ணியம் கூடி ஆம்போர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் எனும் ஆற்றோர் வாக்கிற்கு இணங்க 1953 பெண்கள் படித்து சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் எனும் உயரிய நோக்கில் உருவானதே நம் கல்லூரி. 1957 இளநிலை பாடப்பிரிவுகளோடு தொடங்கிய நம் கல்லூரி 1964 முதுகலை துறையாய் விரிந்து 1990 நிறைநிலை துறைகளாய் கல்வி பெறுகிறது. அதே ஆண்டில் தன்னாட்சி தகுதியும் பெற்றது. 2004 உயராய்வு மையமாக உயர்ந்து நிற்கிறது. பெண்கள் முன்னேற்றத்தை முதன்மை நோக்கமாய் கொண்ட நம் கல்லூரியை நேர்த்தியாய் வடிவமைத்து உருவாக்கிய பெருமைக்கு உரியவர் அன்னை ரோஸ் அவர்கள். மதுரை மக்களால் மேன் ஆஃப் மதுரை என்று போற்றப்பட்ட இவருக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழக கல்லூரி வளாகத்தில் சிலை நிறுவப்பட்டுள்ளது. பொன் விளையும் பூமியை கல்வி ஆலயமாக மாற்ற அல்லும் பகலும் உழைத்தவர் அன்னை ரோஸ் அவர்கள். கோல்லி மாநகரா மதுரையில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற எண்ணம் மேலோங்கிய அந்த நாளில் பெண்கள் கல்லூரிக்கு வந்து செல்ல வாகன வசதி அன்றி இருந்தது. இன்றும் தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து துறை பேருந்துகள் மதுரையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மாணவிகளை கல்லூரிக்கு அழைத்து வரும் அற்புதமான பணியினை செவ்வனே செய்து வருகின்றது. மாதந்தோறும் அரசின் பஸ் பாஸ் பெற்றுக் கொள்ளும் வசதியும் கல்லூரி வளாகத்திலேயே அமைந்துள்ளது. அன்னை ரோஸ் அவர்களால் வித்திடப்பட்டு இன்று ஆள விருட்சமாய் திகழ வழிகாட்டிய செயலர்கள் மற்றும் முதல்வர்களின் பங்கு அளவிடற்கரியது. அறிவோடு சுவைத்து மகிழ சிற்றுண்டி சாலை தங்கி பயில விடுதி வசதி என எண்ணற்ற வசதிகள் உள்ளன. கல்வியில் மட்டுமல்ல விளையாட்டுத் துறையில் ஆர்வமுடைய மாணவிகள் மாவட்ட மாநில பல்கலைக்கழக தேசிய அளவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. தங்கள் துறையில் உள்ள பாடங்களோடு மற்ற பாடங்களை படிக்க உயர்கல்வி நுழைவுத் தேர்வு மத்திய மாநில அரசு நடத்தும் போட்டித் தேர்வுக்கான 1,28,000 புத்தகங்களோடு கூடிய நூலகம் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது. மாணவிகளுக்காக இணைய பயன்பாடு நூலகத்தில் இலவசமாக வழங்கப்படுகிறது. நாட்டு நல பணி திட்டம், தேசிய மாணவர் படை, விமர்சல், ஐகப், கிரீன் கிளப், குவாலிட்டி சர்க்கிள், ரோட்ராக், யூத் ரெட் கிராஸ், கன்சியூமர் கிளப், எக்ஸ்டென்ஷன், ஹியூமன் ரைட்ஸ் என பல பிரிவுகளின் கீழ் மாணவிகளின் சமூக புரிதலுக்கான பல்வேறு பணிகளை நம் நிர்வாகம் சிறப்பாக செயல்படுத்தி வருகின்றது. மாணவிகளின் உடல் நலனுக்காக யோக பயிற்சியும் உள்ள நலனுக்காக கவுன்சிலிங் வசதிகளும் இங்கே உள்ளன. தட்டச்சு பயிற்சி, 2 மற்றும் 4 சக்கர வாகன பயிற்சியும் இங்கே வழங்கப்படுகின்றது. மாணவிகளின் திறமையினை வெளிப்படுத்த போட்டிகளில் பங்கேற்க நுண்கலை மன்றம் வழிவகை செய்கின்றது. கல்லூரியின் பிறந்த நாள் விழா, முத்தமிழ் விழா, ஆசிரியர் தின விழா, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரமலான் என விழாக்களும் இங்கே விமரிசையாக நடைபெறும். இளம் வயதிலேயே மாணவிகள் உயரிய எண்ணங்களை வளர்க்க முதியோர் இல்லங்கள், சிறுவர் சீர்திருத்த பள்ளிகளுக்கு அழைத்துச் செல்லப்படுகின்றன. கூட்டு குடும்பங்கள் சிதைந்து தனி குடும்பங்கள் பெருகிய நிலையில் பெற்றோரை மட்டுமல்ல தாத்தா பாட்டிகளோடு இணங்கி இணைந்து மகிழ்வோடு வாழ முன்னோர்களின் பெருமையினை பேண தாத்தா பாட்டிகளை நம் கல்லூரிக்கு அழைத்து வந்து அவர்களை மகிழ்விக்கும் வகையில் கிராண்ட்மா கிராண்ட்பா டே கொண்டாடப்படுகின்றது. சுனாமி கஜா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம் மாணவிகள் நேரில் சென்று உதவினர். நம் கல்லூரியின் மேலாண் மாணவியர் கூட்டமைப்பு இக்கல்லூரியில் படித்து முடித்த பின்பு பொருளாதார நிலையில் பின்தங்கிய பெண்கள் மேம்பட தொழிலை எப்படி தொடங்குவது, எப்படி சந்தைப்படுத்துவது என திகைக்காது வளமுடன் வாழ உதவிக்கரம் நீட்டுகின்றது. மகளிர் மேம்பாட்டு மையம் வெகு சிறப்பாக செயல்பட்டு வருகின்றது.
பழச்சாறு தயாரித்தல், செக்கு எண்ணெய் தயாரித்தல், ஆடை வடிவமைப்பு, காகிதப்பை தயாரிப்பு, காளான் வளர்ப்பு, மண்புழு வளர்ப்பு, அழகுக்கலை பயிற்சி மையம் என பல்வேறு பயிற்சிகளை வழங்குவதோடு விற்பனை பிரிவையும் இங்கேயே செயல்படுத்தி வருகின்றது. பொருளாதார நிலையில் பின்தங்கிய மாணவிகளின் நலனில் அக்கறை உடைய நம் நிர்வாகம் மன்னர் ஸ்கீம் என்ற பெயரை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவிகளுக்கு மதிய உணவினை நாள்தோறும் வழங்கி வருகின்றது. கல்வி, கலை, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு என அனைத்தும் ஒருங்கே கைவரப் பெற்றால்தான் பீட்டு நடை போட முடியும் என்பதை உணர்ந்து கொண்ட நம் நிர்வாகம் பிளேஸ்மெண்ட் செல் என வேலைவாய்ப்பு பிரிவினையும் நம் வளாகத்திலேயே உருவாக்கியுள்ளது. மாணவிகள் நேர்முக தேர்வு மற்றும் போட்டித் தேர்வினை எதிர்கொள்ள பயிற்சியினை வழங்கி வருகின்றது. கடந்த 2018-19 ஆண்டில் 600-க்கும் மேற்பட்ட மாணவிகள் பணிவாய்ப்பினை பெற்றுள்ளனர். மத்திய அரசின் உன்னத் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் நெடுங்குளம், கொண்டையம்பட்டி, திருமால்நத்தம், வடுகப்பட்டி, அம்பலத்தடி என்ற 5 கிராமங்களை தத்தெடுத்து அரசின் நலத்திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி கிராம முன்னேற்றத்திற்கு பெரும் பணி ஆற்றி வருகின்றது. மலேசியாவில் உள்ள பைனரி யூனிவர்சிட்டியுடன் புரிந்துணர்வு ஒப்பந்த அடிப்படையில் நம் மாணவிகள் மலேசியாவிற்கு சென்று படிக்கவும் வழிவகை செய்துள்ளனர். அவுட்கம் பேஸ்ட் எஜுகேஷன் என்ற பெயரில் இந்த ஆண்டு முதல் மாணவிகளுக்கு புதிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இம்முறையில் கற்கும் மாணவிகள் வேலை வாய்ப்பினை பெறவும் உயர்கல்வி வாய்ப்பினை பெறவும் இது ஏதுவாக அமையும். பெற்றோரே, நம் மாணவிகள் வாழ்வில் முன்னேற இணைந்து செயல்படுவோம். நன்றி. இணைந்து செயல்படுவோம். நன்றி.